சமீபத்தில் 1036வது சதய திருநாள், அதாவது தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனின் பிறந்த தின விழா சதய திருநாளாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சாவூர் நகரமே விழா கோலம் பூண்டது. பெரிய கோவில் அலங்கரிக்கப்பட்டு அங்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடத்தப்பட்டது. பல்வேறு அமைப்பினர் அங்கு சென்று அவருடைய மரியாதையை செலுத்திவிட்டு வந்தனர். அந்த வகையில் தமிழ்நாடு முக்குளத்து புலிகள் கட்சி ஆறு சரவண தேவர் தன் தொண்டர்கள் புடைசூழ ராஜராஜ சோழனுக்கு மரியாதை செலுத்த பிரம்மாண்ட பேரணி ஊர்வலத்தோடு சென்றார். இந்த நிலையில் தஞ்சாவூர் காவல்துறையினர் கூட கொரோனா காலகட்டம் சார், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, குறைந்த ஆட்களை மட்டுமே அனுமதிக்க முடியும்னு சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு சலசலப்பு அந்த இடத்துல ஏற்பட்டது. பட் அதற்கு பின்பாக இவர்கள் சென்று மாலை மரியாதை செலுத்தி விட்டு வந்தனர். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர். அவருடைய பிறந்தநாள் தான் சதய திருநாளாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசிய கண்டத்தை ஆண்ட முதல் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் புகழ், ஆசிய கண்டத்தை ஆண்ட ஒரே மன்னன் ராஜராஜ சோழன் புகழ், ஆசிய கண்டத்தை ஆண்ட ஒரே தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன் புகழ். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.